வடாய் சைக்கிள் சேனல்ல இருந்து நான் உங்க ஹாஜா பேசுறேன். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கான்னு சொல்லி எப்படி நம்ம நெட்ல பாக்குறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரெயினில் டிக்கெட் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி எப்படி நெட்டில் பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரௌசரில் இருந்து. அப்புறம் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள் டிக்கெட் அவைலபிலிட்டி. ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, டிக்கெட் அவைலபிலிட்டி இன் ட்ரெயின் கொடுத்துருங்க. அதில் ஒவ்வொரு வெப்சைட்டாக வரும், இந்தியன் ரயில்வே, அப்புறம் ரயில் யாத்ரி .in. இதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க என்ன வெப்சைட்னால், நான் யூஸ் பண்ணுறது ரயில் யாத்ரி .in இந்த வெப்சைட் தான். நோட் பண்ணி தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வாங்க இதுக்குள்ளே போகலாம், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ட்ரெயின் நம்பர் அல்லது நேம் கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த வண்டியோட ட்ரெயின் நம்பர் அல்லது அதோடய பேரை நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி சென்னை போகிறது பிஎல் சிட்டி நம்பர் 1 26 94. பேரை பார்த்திங்கன்னா நம்பர் அடித்தோடனே ட்ரெயினோட பேர் எல்லாம் வந்துடுச்சு. தூத்துக்குடி சென்னைன்னு வந்துச்சு, நம்ம கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு தூத்துக்குடி சென்னை. இப்போ இடையில எந்த ஊர்லேருந்து ஏறணும், கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் இருக்குது, அது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் ட்ராவல் பண்ணிங்களோ அந்த ஊரை கிளிக் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் ஃப்ரம் டூ இந்த மாதிரி மதுரை, தாம்பரம், மாம்பழம், சென்னை, எக்மோர், விழுப்புரம் அது வரைக்கும் இருக்குது. நம்ம எது வரைக்கும் கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணலாம். உதாரணத்துக்கு தாம்பரங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் என்றைக்கு போகிறீங்கிறத, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்க்கலாம், ஒரு 22ஆம் தேதி எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, ஸ்லீப்பர் கிளாஸாக தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி, எது ஒன்றுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீப்பர் கிளாஸை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கோட்டா, ஜென்ரல் கோட்டா, தக்கல், ப்ரீமியம், இப்படி ஒவ்வொரு கோட்டா இருக்குது. நம்மளுக்கு ஜென்ரலில் வந்ததுனால ஜென்ரல் கோட்டா பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தக்கல் டிக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்கலை டிக்கெட் கிளிக் பண்ணி தக்கல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை டிக்கெட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கோ கொடுத்துருங்க. இதான் வந்துடுச்சு பார்த்தீங்களா, 1 26 94 பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ், சீட் அவைலபிலிட்டி தூத்துக்குடி டு தாம்பரம், ஸ்லீப்பர் கிளாஸ் 370 ரூபா, தேர்ட் ஏசி 970 ரூபா. இந்த ரேட்டு முதற்கொண்டு வந்துடுச்சு. 22ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி 125 இருக்குது, போட்டு ஆர்ஏசி 108 இருக்குது. மொத்தம் 125லேருந்து 108க்கு கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு ஆர்ஏசி 108 இருக்குது. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு 3லேருந்து ஆர்ஏசியில் 162 வரைக்கும் வந்திருக்கு. ஆர்ஏசி இருக்குது, இப்போ இது போட்டாலும் நம்மளுக்கு கிளிக் ஆகும். 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 119 இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன டேட் வருதோ அதை அடுத்து தொடர்ந்து நம்ம செலக்ட் பண்ண டேட்லேருந்து 2 டேட்டு எக்ஸ்ட்ராவே வருது. நம்மளுக்கு எந்த டேட் தேவையோ அந்த டேட்டை நம்ம பார்த்து டிக்கெட் போட்டுக்கிட வேண்டியதான். ஆர்ஏசி அப்படிங்கிறத என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு பெர்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க, 3 பெர்த் இருக்கும், அப்பர், லோயர், மிடில்னு. இப்போ ஆர்ஏசிங்கிறது வந்து நம்மளுக்கு உட்காரக்கு மட்டும் சீட்டிங் இருக்குது, அதுதான் ஆர்ஏசிங்கிற அர்த்தம். இது ஆர்ஏசி குறைய இப்போ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க இல்லை டிக்கெட் கன்ஃபார்ம் உள்ளவங்க கேன்சலாக நம்மளுக்கு அப்படி பெர்த்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஆர்ஏசி இருந்தால் தாராளமாக டிக்கெட் போடலாம், அதுவும் ஒரு 60-70 இருந்தால் கூட போட்டுக்கலாம், நம்மளுக்கு டிக்கெட் மேக்ஸிமம் கிடச்சிரும். அப்புறம் ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்டு, அப்புறம் பிஎன்ஆர்சி எப்படி செக் பண்ணுறது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.